எக் கியலா தாண்டவனு எக்கெக்கண்டு போடவனு தாத்தே கின்னவா குருவரையே கிண்ணவா எக்கண்டு வரும் உயிர் இருந்தால் பொத்த எக்கக் கியனவா பல்லா எக்காக் தியனவா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது பிழை சிங்களத்தில் ஒன்று இருக்கு சொல்லக்குள்ள அக் எக் சேர்த்தால் அது ஒரு என்ற அர்த்தத்தை குறிக்கும் சிங்கள ஆள் வந்த டிப்பகியலாம் லமையக் அண்டனவா குழந்தை ஒன்று அழுகிறது அழுகிறார் நெவை அழுகிறது இன்றைக்கி நாங்கள் இகன கண்ணை அண்ணே படிக்க போகிறோம் இன்னவா தீயணவா கென இன்னவா தீயணவா பற்றி இன்னவா தீயணவா தானக்கொட்டை இன்னவா தீயனவா போடும்போது சமகர தெமிழ் அயட்ட சமகர சில தெமிழ் அயட்ட தெமிழ அயட்ட தமிழ் ஆக்களுக்கு பொடி பிரச்சனையாக தீயணவா சின்ன பிரச்சினையொண்டும் இருக்குது பிரச்சனை ஆக்தி எனவா பிரச்சனை ஒன்று இருக்குது ஏகன ஏகன அது பற்றி அதமாம இன்றைக்கு நான் அதம இன்றைக்கு நான் கீழே தென்ன ஏனவா சொல்லி கீழே தென்ன சொல்லி கொடுக்க போகிறேன் கீழது என்ன எனவா சொல்லிக் கொடுக்க போகிறேன் சிங்கள ஆளுவன்ற புழுவாங் சிங்கள நண்பர்களுக்கு முடியும் சிங்கள ஆளுவன்ற புழுவாங் சிங்கள நண்பர்களுக்கு முடியும் முடியும் மேக்கேத்தியனை வாக்கியட்டிக்க மேக்கேத்தியனை இதில் இருக்கிற வாக்கியட்டிக்க வசனங்களை பலாகென பாடம் கரனை புழுவான் பலாகென பார்த்து கொண்டு பலாகேன பார்த்து பாடம் கரனை புழுவான் படிக்க முடியும் பாடம் படிக்க படிக்க முடியும் அடுத்த விகினகண்ண புழுவான் படிக்க முடியும் அரி சிங்கள ஆளுன்ற சிங்கள நண்பர்களுக்கும் தெமிள் இன்னவா தியனவா தானக்கொட்டை சிங்கள நண்பர்களுக்கும் தமிழில் தெமிழங் இன்னவா தியனவா கீழே தானக்கொட்டை இன்னவா தியனவாண்டு போடும்போது கோமது தானோனை கீழா டிப்பக்க கீழே தென்னா கோமத எப்படி தானோன கீழா போட வேணுமெண்டு தானோனை கீழா போட வேணுமெண்டு பொடி டிப்பக்க கீழே தென்ன சின்ன டிப் பொடி டிப்பக்க சின்ன டிப் ஒன்று கீழே தென்னா சொல்லி ஹரி ஏனங் அப்பி பட்டங்கமும் ஹரி சரி எகனங் அப்படி என்றால் அப்பி பட்டங்கம் நாங்கள் தொடங்குவோம் பட்டங்கமும் தொடங்குவோம் இப்போ இந்த சிங்களத்தில் இன்னவா தீயனவான்னு சொல்லி இருக்கிறது இருக்கிறார் அதுக்கு இன்னவா மாத்தி மாற்றி மாற்றி போடவனு நாம் இந்த மாற்றி மாற்றி போடக்குள்ள சில நேரங்களில் தாத்தாய் தீனவா பல்லா இன்னவா அந்த மாதிரி மாறி மாறி தெரியாமல் போடுவோம் அது எப்படி சரியாக போடுறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் சிங்களத்தில் பேர் சொற்கள் தானே பேர் சொற்கள்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள்றதையோ அல்லது ஒரு மனிதர்களேயோ ஏதாவது ஒரு இடத்துலையோ பேரை குறித்தா அது பேர் சொல்லப்படும் உதாரணத்துக்கு மனிதன் ஒரு பேர்ச்சொல் இந்த பைக் போட்ட ஒரு பேர்ச்சொல் இந்த பேப்பர் ஒரு பேர்ச்சொல் அதே மாதிரி மாக்கர் புத்தகம் அதே மாதிரி எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் ஒரு பேர்ச்சொல் வினைச்சொல்ண்டால் ஒரு செயலை குறிக்கிற வினைச்சொல் அப்போ இந்த பேர்ச்சொல்றிக்கு தானே இந்த பேர்ச்சொலை சிங்களத்தில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பேர்ச்சொலை சிங்களத்தில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க எப்படின்னு சொன்னால் ஒன்று அகர் திணை இன்னொன்று உயர் திணை அப்போ பாருங்கள் பேர்ச்சொல் இந்த பேர்ச்சொலை ரெண்டாக பிரித்திருக்காங்க எப்படி ஒன்று உயர் திணை அடுத்தது அகிர்திணை ரெண்டாக பிரிச்சிருக்கி பேர் சொல்ல ஒன்று உயர்திணை என்றும் அடுத்தது அகிர்திணை என்றும் பிரிச்சுக்காங்க உயர்திணை என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உயர்திணை என்றால் என்னென்னு சொன்னால் இந்த உயிர் இருக்கிறப்போ விஷயங்கள் எல்லாமே உயர்திணைக்குள்ளே வரும் சரியான அதுக்குள்ள மனிதனும் வரலாம் மிருகமும் வரலாம் பூச்சிகளும் வரலாம் நாயும் வரலாம் பூனையும் வரலாம் எதுவாக வந்தாலும் உயிர் இருந்தால் அது உயர் திணை சரியானே அப்போ உயிர் இருந்தால் அது திணை அகருது என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் உயிர் இல்லாத விஷயங்கள் எல்லாமே அகருதுனியாக வரும் அதுக்குள்ளே வீடும் வரும் மாக்கரும் வரும் பை போட்டும் வரும் கட்டிடம் வரும் எதுவாக இருந்தாலும் புத்தகம் வரும் அழுமாரி வரும் அது அந்த மாதிரி உயிர் இல்லாத சொற்கள் எல்லாமே சிங்களத்தில் அகருது வரும் சரியானே ங்களத்தில் உயிர் இல்லாதது உயிர் இல்லாத எல்லாமே அகிர்த்தினியாக வரும் அப்போ இந்த உயிர் இருக்க பொருட்கள்கிட்ட தானே அந்த உயிர் இருக்க பொருட்களுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க இன்னவான்னு சொல்லி போடுவாங்க உயிர் உயிர் உள்ள பொருட்களுக்கு இன்னவான்னு சொல்லி போடுவாங்க சரியா உயிர் இல்லாதவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உயிரில்லாத அகரினை அந்த உயிரில்லாத பொருட்களுக்கு உயிர் இல்லாததுக்கு தீயணைவாண்டு சொல்லி போடுவாங்க சரியா அப்போ உயிர் இல்லா உயிர் உள்ள எதுவாக வந்தாலும் அதுக்கு இன்னவாண்டு சொல்லி போட வேணும் உயிர் இல்லாத விஷயம் எதுவாக வந்தாலும் அதுக்கு தீயணைவாண்டு சொல்லி போட வேணும் அவ்வளோ அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம் இன்னவாண்டு சொல்லி போறோம் தானே இன்னவாண்டு சொல்லி போடக்குள்ள உயிர் உள்ள ஒரு சு பொருளுக்கும் இன்னவா ஒரு விஷயத்துக்கு இன்னவான்ட்டு சொல்லி போடுவோம் அந்த இன்னவா போடும்போது அந்த உயிர் உள்ள சொற்களுக்கு ஒரு முன்னால் ஒரு பேர் சொல் தானே அந்த பேர் சொல்லுக்கு பக்கத்தில் எக் சொல்லி போட வேணும் எக் எக்குண்டு சொல்லி சேர்க்க வேணும் இந்த உயிர் இல்லாமல் தீனவாண்டு போடும்போது அதுக்கு முன்னால் ஒரு பேர் சொல் அந்த பேர் சொல்லுக்கு பக்கத்தில் அக்ன்றுண்டு சொல்லி போட வேணும் அதே மாதிரி பொத்தாக் தீனவா ஒரு புத்தகம் இருக்கிறது அல்மாரி எக்யானவா அல்மாரி ஒன்று இருக்கிறது அவ்வளவும் இந்த எக் 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 அக் அது கட்டாயம் போடணும் உயிருள்ள ஒன்றுக்கு அக் போடக்கூடாது உயிரில்லாத ஒன்றுக்கு எக் போடக்கூடாது இது கண்டிப்பாக இன்னோவா போடும்போது பார்க்க வேணும் சரியா இப்போ சில இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பார்ப்போம் இப்போ இன்னோவாவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ഇന്നാതെ ഇംഗ്ലീഷ് താതെക് ഇന്നാതെ ഇന്നവാ അതേമാതിരി குருவரையக் குருவரையக் இன்னவா அப்போ பாருங்க தாத்தேக் இன்னவா அப்பா ஒரு அப்பா இருக்கிறார் இல்லாது அப்பா ஒரு ஆள் இருக்கிறார் அந்த மாதிரி சொல்லலாம் குருவரையேக் இன்னவா ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அப்போ பாருங்க அதுல எக் எக் எக்யா தானு எக் எக் கண்டு போடவனு தாத்தே கின்னவா குருவரே கின்னவா எக்கண்டு வரும் உயிர் உள்ள இருந்தால் இன்னவா சொல்லி போடணும் அதே மாதிரி இன்னவா இந்த மாதிரி போடணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கிணக்கண்டு போடலாம் உதாரணமாக இந்த தாத்தா அம்மா அப்பா அக்கா அந்த மாதிரி உறவுகள் தானே அதுக்கு அவங்க கிணக்கண்டு போடலாம் கிணக்கண்டு கூடுதலாக பார்க்கிறாங்க இப்போ தாத்தா கிணக்கு இன்னவா தாத்தா கிணக் இன்னவா தாத்தா கிணக்கு இன்னவா அப்பா ஒரு ஆள் இருக்கிறார் தாத்தா கண்டு குறைஞ்ச அளவு பாவிக்கிறாங்க தாத்தா கிணக் அம்மா கிணக் அப்பா ஒரு ஆள் அம்மா ஒரு ஆள் அக்கா ஒரு ஆள் அக்கா கிணக்கு இன்னவா அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி கிணக்குண்டு போடுறாங்க இந்த கிணக்குன்றது இப்போ குருவரையே இன்ன வந்து தானே அதில் இப்போ குருவரையான்றது சிங்கள சொல் டீச்சர் ரெண்டு போடணும்னு சொன்னால் அதில் எக் போடக்கூடாது அதில் போடணும் கிணக்கண்டு தான் போடணும் டீச்சர் இங்கிலீஷ் சொல் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் கிணக்கண்டு போடணும் இப்போ டீச்சர் கிணக் இன்னவா டீச்சர் கிணக் இன்னவா டீச்சர் ஒரு ஆள் இருக்கிறார் டீச்சர் கிணக்கு இன்னவா டீச்சர் ஒரு ஆள் இருக்கிறாள் அப்போ இந்த மாதிரி இங்கிலீஷ் சொல்லுகள் வந்துச்சுன்னு சொன்னால் கிணக்கு போடணும் சிங்கள சொல்லுகள் வந்து எக் போட வேணும் அதே மாதிரி இந்த குடும்ப உறவுகள் இருக்குத்தானே தாத்தா அம்மா அப்பா அக்கா மல்லி கிணக் அக்கா கிணக் அந்த மாதிரி வந்துச்சொன்று சொன்னால் கிணக்கு போடணும் அது இன்னவா பற்றிய விஷயங்கள் இது மட்டும்தான் முக்கியமான இன்னவாக சொல்லி போட வேணும் அடுத்தது தீனவா பற்றி பார்ப்போம்

பொத்தக் கீழதமாய் பொத்தக் என்று தான் தான ஒனே போட வேண்டும் அல்மாரியக் தியனவா அல்மாரிய தியனவா அல்மாரிய ஒன்று இருக்கிறது அந்த மாதிரி உயிரில்லாத விஷயங்களுக்கு தியனவா போட வேணும் அக் சேர்த்து போட வேணும் இன்னொரு விஷயம் இருக்கு தீயணாவில் இந்த நம்ம பார்த்துருக்கிறன் வந்திருக்கிறன் போயிருக்கிறன் நடந்திருக்கிறன் அந்த மாதிரி சொல்லுவோம் தானே அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தீயணவா வரும் அப்படி சொல்லும்போது இந்த தீயணவா சேர்ந்து வரும் அந்த டைமில் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் வராது இருந்தன் இருக்கிறன் அந்த மாதிரி இருக்கிறன் என்று சொல்லி அர்த்தம் வரும் பாருங்க மம கிஹிங் தியனவா நான் போயிருக்கிறேன் மம கிஹிங் தியனுவா நான் போயிருக்கிறேன் மம நான் கிஹிங் தியனுவா போயிருக்கிறேன் தாத்தா அவித் தியனுவா தாத்தா அவித்தியனவா தாத்தா அவித்தியனவா வந்து இருக்கிறார் இல்லாட்டி அவில்லாத்தியனவா அதுவும் போடலாம் அவில்லா தியனவா தாத்தா அவில்லா அவில்லா தியனவா த அப்பா வந்து அப்போ ஒரு இந்த தியனவாக்கு முன்னால் இந்த வினை எச்சம் ஒன்று தானே வினைச்சொல் முடிவடையாம வந்து பார்த்து இருந்து ஓடி அந்த மாதிரி வருமா இருந்தா அதுக்கு பின்னால் வர தீனவா இருக்கிறேன் என்று முடிவோடை நான் வந்து இருக்கிறேன் அவ இல்ல தீனவா நான் போய் இருக்கிறேன் மாமன் கிஹிங் தியனவா ஆனால் தனியே தியனவா வரும்போது இருக்கிறது என்ற மாதிரி தான் பொருள் வரும் இன்னவா தான் இருக்கிறன் என்று வரும் தாத்தா இருக்கிறார் மாம இன்னவா நான் இருக்கிறேன் தாத்தா இன்னவா அப்பா இருக்கிறார் அப்போ வழியும் அப்போ தியனவா வினை எச்சத்தோடு சேர்ந்து வரும்போது வினை முழுவடையாமல் ஒரு பாதி வினை சொல்லோடு வரும்போது அதுக்கு பக்கத்தில் தியனவா வந்தால் அது இருக்கிறன் என்ற பொருளை தரும் இங்க தேனுவா போயிருக்கிறேன் ஐவில்லா தீனுவா வந்திருக்கிறேன் அந்த மாதிரி வரும் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் தெங்ம சிங்கள யாழ்ன்ற டிப்பக கீழது என்ன மாம இப்போ நான் சிங்கள சிங்கள நண்பர்களுக்கு டிப்பக கீழது என்ன டிப்பன்று சொல்லித்தாரேன் ஒயாளா இன்னவா தீனவா கியலா ஹிதலா ஒயாளா நீங்க இன்னவா தீனவா கியலா இன்னவா தீனவாண்டு ஹிதலா யோசித்து தெமிலன் வாக்கியஹிதனக்கொட்டை வாக்கிய ஹதனக்கொட்டை தெமிலன் தமிழில் வாக்கிய ஹதனக்கொட்டை வாக்கியங்கள் போது மேமாய் பல என்ன இப்படி தான் பாருங்க இன்னவா கீழ தானக்கொட்டை மினிசு ஏவாங்க தெய்ய ඉවා කියලා දානොට මිනිසුන් ඒ වගේ දෙියෝන්ට විතරයි ඉන්නවා කියලා දන්න ඕන. ඒ ව තියනවදානකොට තියනවදානකොට පන නැති දෙවල් වලට ඉන්නවා කියලා දන්න පුළුව ඒ එතකට තිංස්. வகையம் பனத்தி தேவல் பொடி பொன்ட்டு பொன்ட்டு தீனவாக்கியல தமாய் அணிவாரியங் தான் ஓனை பொடி அமைந்த சின்ன பிள்ளைகளுக்கும் தீயணவாக்கியலத்தமாய் தீனவாண்டுதான் தானே ஓனே அணிவாரயங் தான ஓனே கட்டாயமாக போட வேணும் இவ்வகையமை சத்து சத்து வாக்கியங் ஆவோத் சத் சத்து மிருகங்கள் வாக்கியங் வசனத்தில் வசனத்திலிருந்து ஆவோத் வந்தால் ஏக்கட்டத் அதுக்கும் அணிவாரிய் தீயணவாக்கிய இலத்தமாய் தான் ஒண்ணே ஏக்கட்டத் அதுக்கும் தீன வாக்கிய இலத்தமாய் தீயனவாண்டு தான் ஒயாள கித்தல தான்ன்னோனே கிதல ஜோசித்து தான்ண்ணோனே போட வேண்டும். எத்தகடு பலன்ன. பொத்ததியனவா எ ஹறி புத்தகமொண்டு இருக்கது. பொத்தக் தியனவா புத்தகமொண்டு இருக்கது. பல்லெக் தியனவா இன்னவானைவை தயனவா. பல்ல்லெக் தியனவா எ தமைයි கண்ணோனே. உ பல்லைக் தியனவா நாயண்டு இருக்கக்கிறது. பூசைக் தீயணவா பூனை ஒன்று இருக்கிறது எவ்வகைம பொடி லமை பொடிலமையாமோத் பொ சின்ன பிள்ளைகள் வந்தால் ஏக்கட்டத் தீயணவாக்கீழ தமை தான் அதுக்கும் ஏக்கட்டத் அதுக்கும் தீயனவா கீழதமை தீயணவா என்று தான் தான் போட வேண்டும் உதாரண உதாரண விதிய கத்தோத் உதாரணம் மாதிரி எடுத்தால் பொடி லமையக் அண்டனவா சின்ன ஒன்று அழுகிறது அழுகிறார் நெவை அழுகிறது லமேக் அண்டனவா சின்ன பிள்ளையொண்டு அழுகிறது லமேக் ஹினாவெனவா குழந்தையொண்டு சிரிக்கிறது லமையக் அண்டனவா ஒன்று அழுகிறது அழுகிறார் நெவை அழுகிறது எ வகையமை அது போலவே தான் போட உண்டு ஹரி எச்சிராய் அவ்ள்தான் இவ்வளோதான் இதில் இன்னவா தியனவாவில் இருக்கிற விஷயங்கள் இது சின்ன பாடம் ஒன்று தான் ஆனால் சரியான கொடக் விதகத் பாடம் மிகவும் முக்கியமான நிறைய முக்கியமான ஒரு பாடம் ஹரி மேபாக்கிய வீடியோகளில் ஈழங்க வீடியோக்கே அப்படி ஹாம்பேமும் இது போன்ற வீடியோக்களில் ஈழங்க வீடியோக்கே அடுத்த வீடியோவில் அப்பகாம்பேமும் நாம் சந்திப்போம் தாமத் சப்ஸ்கிரைப் பரல நிறுத்தம் சப்ஸ்கிரைப் பரலாம் பல அண்ண தாமத் சப்ஸ்கிரைப் பரல நிறுத்தம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பரலாம் பல என்ன புள்ளுவான் பார்க்க முடியும் ஏன்னா அப்படி அம்பேன் அப்படின்னா நாங்கள் சந்திப்போம்